Parvati Padaji Hara Hara Mahadeva Tennaadudaiya Sivane Putri Ennaattavarkum Iraiva Putri Uttarakosa Mangai ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர். பேர் உத்தரகோசமங்கை. எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்ச ஊர் தான். முதல் சிவாலயம்னு சொல்கிறது. பலவிதமான சிவாலயங்கள் உலகம் உள்ளா இருக்குது. ஆனால் இதுதான் சுவாமியினுடைய ஊருன்னு இந்த ஊருக்கு தான் அந்த பெருமை. என்ன காரணம் அப்படின்னா, காலையில் திருவணந்தல்னு நடக்கக்கூடிய பூஜை சுவாமியை கார்த்தால் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சுவாமியை தூக்கத்திலேருந்து எழுப்புவாள். அது ஒரு பூஜை. காலையில் 4:30 மணிக்கெலாம் நடக்கும் அந்த பூஜை. ஒரு பூஜை நடக்கும், அதுக்கு அடுத்தது ஒரு ஒரு பூஜைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். கடைசியாக ராத்திரி அர்த்தஜாமம்னு சொல்லக்கூடிய பூஜை, பள்ளி அறை பூஜைன்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் சுவாமியை வந்து ஊஞ்சலில் தாளாட்டி சுவாமியை வந்து தூங்க வைப்பாள். இந்த மாதிரி ரெண்டு பூஜைகள் அவசியம். அந்த மாதிரி பழமையான சிவாலயத்துலலாம் கண்டிப்பாக நடக்கும். இந்த ரெண்டு பூஜையுமே, இந்த உத்தரகோசமங்கை பூஜை தான் உலகம் முழுக்கவே நடக்கும். எங்கெங்கெல்லாம் ஆகம பிரகாரம் ஆலயம் கட்டியிருக்காளோ அந்தந்த இடத்துலலாம் இந்த வந்து இந்த உத்தரகோசமங்கை சுவாமி என்னுடைய பூஜை, இந்த திருவாச்சகத்தில் திருப்பள்ளி எழுச்சி, ராத்திரி பொன்னூஞ்சல், இதெல்லாம் தமிழில். அதே போல் ஆகம ரூபமாகவும் சுவாமி இங்கேருந்து வரார் அப்படிங்கிறது. ஏன்னா ஆகமம் உற்பத்தியான ஸ்தலம் இது. எல்லா கோயிலுமே ஆகம பிரகாரம்தான் கோயில் இருக்கும். ஒரு ஸ்தலம் அப்படின்னா, நம்ம சிவாலயம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆகமப்படி கட்டியிருக்காங்க, ஆகமப்படி பூஜைகள்னெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இப்போ ஆகமம்னா என்ன அப்படின்னா, சுவாமியே நமக்கு இந்த நடைமுறைகள் அந்த வழிமுறைகள் எல்லாம் சொல்லியிருக்கார். இந்த அளவு கோயில் இருக்கணும், இந்த அளவு கோபுரம் இருக்கணும், இந்த அளவு நந்திக்கும் சுவாமிக்கும் இடைவெளி இருக்கணும், இந்த அளவு பூஜைகள்லாம் இப்படி பண்ணணும், இந்த நேரத்தில் பண்ணணும், இந்த காலத்தில் பண்ணணும் அப்படின்னு பலவிதமான விஷயங்கள்லாம் சுவாமி நமக்கு கொடுத்துருக்க. அந்த விஷயத்தை, ஆகமங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து எந்த இடத்துல சுவாமி வந்து உபதேசம் பண்ணார்னா, இந்த உத்தரகோசமங்கையில் உபதேசம் பண்ணார். யாருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் அப்படின்னா, அம்பாள் உமையவள் பார்வதின்னு சொல்லக்கூடிய மங்கை அம்பாளுக்கு வந்து சுவாமி உத்தர மதனே மண்ணும் மாமலை மகேந்திர மதனின் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். தோற்றுவித்துன்னா கிரியேட்டிவ்னு அர்த்தம். அருளியும்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது. அப்போ அந்த ஆகமத்தை உற்பத்தி பண்ணுறார். எப்படி உற்பத்தி பண்ணுறார்? உற்றாய் முகங்களாய் பணித்து அருளியும். சுவாமிக்கு, இறைவனுக்கு, சிவபெருமானுக்கு 5 முகங்கள் உண்டு. அந்த 5 முகங்கள்னால அந்த ஆகமத்தை சுவாமி உற்பத்தி பண்ணுறாராம். அதை உற்பத்தி பண்ணி யாருக்கிட்டக்க உபதேசம் பண்ணுறார் அப்படின்னா, மங்கைன்னு சொல்லக்கூடிய அம்பாளுக்கு உபதேசம் பண்ணுறார். அப்படி உபதேசம் பண்ணதுனால தான் இப்போ நமக்கு கோயில் இருக்குது, இத்தனை சிவாலயம் இருக்குது, இப்போ இப்படிலாம் பூஜைகள்லாம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டே இருக்குது, இத்தனை திருநாள் தேரோட்டம் இருக்குது, இப்படி இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற விதிமுறைகள் அந்த ரீதியாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த திருமணந்தல் பள்ளி அறை பூஜை நடக்கக்கூடிய அந்த திருவாச்சகம் ரீதியாகவும் நம்ம ராமாயண காலத்துக்கு முற்பட்டவர் நடராஜர். அம்பாளுக்காக ரகசியமாக அறையில் ஆடின நடராஜர். அதை உற்பத்தி அதை செதுக்கினவர் யாருன்னா, தேவலோக சிற்பி மயன்னு சொல்லக்கூடியவர். அதுதான் நம்ம கோயில் ஆதி சிதம்பரம் மகாத்மியம்னு புஸ்தகம் இருக்குது. அந்த பழமையான நூல்களில் கொடுக்கக்கூடியது இதுதான். இப்போ இன்றைக்குள்ள கதைகள்லாம் நிறையா என்னென்னமோ சொல்கிறேன், எனக்கு காதில் வந்து அந்த மாதிரிலாம் அதுவும் கிடையாது. இதுதான் உண்மையான விஷயம். அப்போ இந்த இடத்துல நடராஜர் மரகதமாக இருக்கார். அந்த மரகத நடராஜரை நம்ம எப்போ தரிசனம் பண்ணலாம் அப்படின்னா, வருஷம் மார்கழி மாதத்தில் திருவாதிர நட்சத்திரம்னு வரும். ஆருத்ரா தரிசனம்னு எல்லாருமே விமர்சையாக தமிழ்நாட்டில், அதுவும் நடராஜர் இருக்கக்கூடிய ஆலயத்தில் ரொம்ப விமர்சையாக பண்ணுவாங்க. அப்போ அந்த ஆருத்ரா தரிசனம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கு முதல் நாள், அதாவது மிருகசீரிச நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் இந்த கோயில் ஆலயத்தை வந்து நம்ம திறந்து மேலே இருக்கக்கூடிய சந்தனத்தெல்லாம் எடுத்துட்டு அபிஷேகம் பண்ணுவோம். ஒரு 10 to 12 மணி நேரம் சுவாமி தரிசனம் எல்லாருக்குமே மரகதமாக தரிசனம் கொடுப்பார். மறுபடியும் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் புதுசாக சந்தனம் சாத்திடுவோம். ஆருத்ரா தரிசனம் விடிய காலத்தால் தீபாராதனை முடிஞ்சதுக்கப்புறம், அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் சந்தனக்காப்போடு தரிசனம் கொடுத்ததுக்கப்புறம் சன்னதி சாத்திட்டோம் அப்படின்னா, அடுத்த ஆருத்ரா தரிசனம் எப்போ வருதோ அப்போ தான் மறுபடியும் மரகதமாக பார்க்கலாம். வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இது. காலாகாலமாகவே இந்த பூஜை தான், அதாவது நடராஜர் எப்போ பிரதிஷ்டை பண்ணாலும் அதுலேருந்தே இந்த பூஜைகள் தான் வருது. அப்போ நித்திய பூஜை எப்படி அப்படின்னா, தனியாக லிங்கம் மரகத லிங்கம் வச்சுருக்காங்க ஆலயத்தில். அந்த லிங்கத்துக்கு இப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற கோட்பாடு நியமங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதுபடி தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த உச்சிக்கால நேரத்தில்
பன்னெண்டரை மணிக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம்னா சுவாமிக்கு நித்தியப்படி மரகத லிங்கம் ஸ்படிகலிங்கம்னு வச்சுருக்கோம். அது டெய்லி நித்தியப்படி அன்னாபிஷேகம்னு பண்ணுவோம். அந்த அன்னாபிஷேகம் யாருக்காகனா சுவாமி நடராஜருக்கு நித்திய பூஜை கிடையாது, அப்போ இவருக்கு தான் அந்த பூஜைகள் ஆராதனைகள் மற்றதெல்லாம் பண்ணுவோம். அந்த ஒரு நாள் நடராஜருக்கு நடக்கும்போது அந்த லிங்கத்துக்கு பூஜை கிடையாது, மற்ற பாக்கி நாள் எல்லாம் நித்தியப்படி வருஷம் ஃபுல்லாக யாருக்குன்னா அந்த சிவலிங்கம் மரகத லிங்கத்துக்கு, அந்த ஒரு நாள் மட்டும் பெரிய நடராஜருக்கு. எதுக்காக இப்படிலாம் வச்சுருக்கா அப்படின்னா, அந்த நடராஜருக்கு வந்து சந்தன காப்போடு வச்சுருக்கிறதுக்கு காரணம், இந்த பகுதி வந்து சுற்றி நிறையா கடல் பகுதி, உப்பு காற்று, இந்த மாதிரிலாம் இயற்கைகள், அதிர்வுகள், வெப்ப காற்று, இந்த மாதிரி அந்த மரகத கல்லுக்கு வந்து அந்த பலம் கிடையாது. அப்போ அந்த ஒரு விஷயத்துக்கு சந்தன காப்பு வச்சதுனால தான் இந்த தலைமுறையிலையும் இத்தனை ஆயிரம் வருடங்கள் தாண்டியும் நம்ம சுவாமி இப்போ நம்ம கண் முன்னாடி பார்க்குறோன்னா அதுக்கு காரணம் அவள்லாம் பெரியவா உங்களுக்கு பாதுகாத்து கொடுத்தது தான், இப்படி தான் நடந்துட்டுருக்கு. அப்போ நடராஜருடைய சிறப்பு, இந்த நடராஜருடைய தனி சிறப்பு, இப்போ நடராஜர் மரகதம்ங்கிறதுனால இவ்வளோ சொன்னால், ஆனால் நம்ம எப்படி இங்கே வந்து பெரிய விஷயம் என்னென்னா, இங்கே அம்பாளுக்காக முதல்ல நடனத்தை காட்டியிருக்கார். உலகம் இயங்குது, எல்லாருமே எல்லா ஜீவராசியுமே அததுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்குது. அந்த ஆன்மாவுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சி அந்த ஆன்மாவை பக்குவப்பட்டு சுவாமி அடைகிறோம். மனிதர்கள்லாம் அப்படி தான் அடைஞ்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் அதுக்கு பின்னாடி எப்படி இந்த ரகசியம்லாம் என்னங்கிறது அம்பாளுக்கு ரகசியம், எப்படி இந்த உலகம் இயங்குது அப்படிங்கிற ரகசியத்தை யார்கிட்ட கேட்குறாருன்னா உருவாக்கினவர்கிட்ட தானே கேட்க முடியும். நம்மெல்லாம் வந்து சுவாமிகிட்ட வந்து இப்போ நம்ம பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம், ஆனால் அதுக்கான ரகசிய பொருள் நமக்கு தெரியலை, ஆனால் நம்மளும் அதில் இயங்கின்னு போயிட்டே இருக்கோம். இதே விஷயத்தை அம்பாள் வந்து சுவாமிகிட்ட கேட்குறா, எப்படி இந்த உலகம் இயங்குது அப்படிங்கிற அந்த ரகசியத்தை கேட்கும்போது சுவாமி வந்து அந்த நடனத்தை காட்டுறார். நடராஜருங்கிற அந்த நடனத்தை காட்டி அந்த நடனத்துக்குள்ள அஞ்சு தொழில் அவர் பண்ணுறார். பஞ்ச கிருத்தியம்னு சொல்கிறாள்ல, ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய்னு ஐந்து தொழில். ஆக்குவாய்னா சிருஷ்டி, எல்லாருக்கும் ஒரு ஜீவன், ஒரு செடி கொடி பறவைகள் விலங்குகள் மனிதர்கள்னு எல்லாமே ஒரு ஜீவன் தானே. நமக்கும் ஒரு உடம்பு கொடுத்துருக்கா, அதே போல் ஒரு மரத்துக்கும் ஒரு உடம்பு கொடுத்துருக்காங்க, எறும்புக்கும் உடம்பு கொடுத்துருக்கார், இப்படி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு உடம்பு கொடுத்துருக்கார். ஆனால் பொது என்ன அப்படின்னா நம்மளும் உயிரினம், அதுவும் ஒரு உயிரினம், அப்படி தானே. அப்போ இத்தனை விஷயங்கள் இதெல்லாம் எப்படி சிருஷ்டி ஆகுது, அதற்கு தேவையான காற்று நீர் மழை இதெல்லாம் யாரும் நம்ம யாரும் பெரிய கோடீஸ்வராலோ யாரோ அரசாங்க அதிகாரிகளோ எல்லாம் நமக்கு கொடுக்கல. மழையெல்லாம் அதெல்லாம் இயற்கை கொடுக்குது, அதுதான் நம்ம அந்த காப்பாய், அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தேவையானதை, எல்லா ஜீவனும் நல்லா இருக்கணும்னு இயற்கை நினைக்கிறதில்ல. தேவையான ஆகாரங்கள்லாம் அப்படி தானே வருது. அது அதுக்கு அடுத்தது நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம், நம்ம பண்ணக்கூடிய கர்ம வினைகளெல்லாம் நம்ம அந்தந்த ஆலயங்கள் இந்தந்த விஷயத்தில் இந்தந்த விஷயங்கள் பண்ணணும், இந்தந்த பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மளுடைய பாவ வினைகளெல்லாம் நம்ம வந்து அழிச்சுக்கிறோம். அது வந்து கர்ம வினைகளை நிவர்த்தி பண்ணிக்கிறது, அது அழிப்பாய். அருள் தருவாய் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்குறோம் அப்படின்னா இந்த விஷயத்தை வச்சுட்டு என்ன பண்ணலாம், இந்த விஷயத்தை வச்சுட்டு வீடு கட்ட முடியாது, வேற எதுவும் பண்ண முடியாது. இந்த விஷயத்தை வச்சுட்டு நம்ம இப்படி ஒரு பாதை இருக்கு சுவாமியை அடையிறதுக்கு, அப்படித்தானே. இதெல்லாம் ஒரு அனுகிரகம், சுவாமி கொடுக்குற ஒரு அனுகிரகம், அப்படித்தானே. இதெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா இது எத்தனையோ பேருக்கு உங்க மூலியமா போகுது. அப்ப அந்த அனுகிரகம் அவளுக்கு போகுது. இந்த அனுகிரகத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னா மோட்சம், முக்தி அடையிறது. அப்ப இந்த ஐந்து தொழில் இப்படித்தான் ஒரு ஒரு விஷயங்கள் நம்ம எளிமையா சொல்றோம். இதையே சுவாமி என்ன பண்றாரு, விஸ்தாரமா அந்த நடனத்துக்குள்ள காட்டுறார். உலக இயக்கம் எப்படி அப்படின்னா நடராஜரை வச்சு. இன்னைக்கு உலகம் அதை ஏத்துக்கிறார், எல்லாருமே வெளிநாடுகள்லாம் ஏத்துக்கிறாங்க. நம்ம சாஸ்திரம் அது பல்லாயிரம் வருஷமா அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அந்த நடராஜர் அதுதான், நடராஜர்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, முதல்ல அம்பாளுக்காக ரகசியமா அறையில ஆடிட்டார், அம்பாள்கிட்டதான் முதல்ல காட்டுறார் உலகம் இப்படித்தாமா இயங்குதுங்கிறத அறையில ரகசியமா காட்டுறார். இதே நடனத்தை சிதம்பரத்துல அம்பலத்துல காட்டுறார். அதாவது ஆதிசேஷன் அப்படின்னு மகாவிஷ்ணு படுத்திருப்பார்ல, அந்த ஆதிசேஷன் அவர் ஒரு ஒரு கடவுள் ரிஷி அப்படின்னு சொல்லலாம், அவர் ஒரு தேவதைன்னு சொல்லலாம். அவர் வந்து மனித ரூபமா பதஞ்சலியா அவர் வந்து இந்த பூலோகத்துல இருந்து ரிஷிகளா வந்து இந்த இடத்துல நெடுங்காலம் தவம் பண்ணியிருக்கார். பதஞ்சலி கருளிய பரம நாடகம் என்று இதம் சலித்து நின்று ஏங்கினர் ஏங்கவும். அதாவது என்னன்னா பல ஆயிரம் வருஷமா இங்க இருந்து தவம் இருந்து ஏங்குறார். எதுக்காக, இந்த உலகம் எப்படிங்கிற ரகசியத்தை நாங்களும் தெரிஞ்சுக்கணும் சுவாமி. இப்போ நான் சின்ன நாலு வார்த்தை சொன்னதுலேயே நமக்கு எவ்வளவு ஆர்வமாக இருக்கு. அப்போ அந்த ரகசியத்தை அவர் தெரிஞ்சுக்கணும், அம்பாள் வந்து அந்த ரகசியத்தை தெரிஞ்சுட்டுருக்காளே அப்படின்னு அந்த பதஞ்சலி கேட்கும்போது சுவாமி வந்து என்ன சொல்கிறாருன்னா, உமையவளுக்கு மட்டும்தான் இந்த இடம், வேறு யாரும் இல்லை. எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும்
இந்த உத்தரகோசமங்கை கோடி ஜென்மம் நம்ம வந்து தபம் பண்ணாலும் உத்தரகோசமங்கையில தரிசனம் கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பதஞ்சலிங்கிற ரிஷி என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, தில்லைக்கு வாப்பான்ற அந்த இடத்துக்கு வர சொன்னதுக்கு அப்புறம் எல்லா ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி சிதம்பரத்துல அம்பலத்துல நடனத்தை காட்டுறார். இந்த இடத்துல அம்பாளுக்கு மட்டும் காட்டுறாரு ரகசியமா, அந்த இடத்துல உலகத்துக்கே காட்டுறாரு. அம்பலத்துல சிதம்பரம்னு அம்பலவாணன் அப்படின்னு நிறைய பொருள், இதெல்லாம் மேலோட்டமா சொல்றேன். அப்ப அந்த இடத்துல இதுதான் விஷயம். அப்ப சிதம்பரத்துக்கும் உத்தரகோசமங்கைக்கும் என்ன வித்தியாசம்? இங்க அம்பாளுக்காக மட்டும் காட்டினார், அங்க எல்லாருக்கும் உலகத்துக்கும் எல்லாருக்கும் முன்னாடி. இப்ப உலகம் நமக்கு வந்து சிவபெருமான ஒருத்தரை பத்தி நமக்கு தெரியுது அப்படின்னா சிதம்பரத்தை வச்சுதான், இல்லைன்னா அம்பாளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும், சுவாமி பெருமை நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காரு. அப்ப சிதம்பரத்தை வச்சுதான் நமக்கு இந்த உலகத்துக்கே இப்ப வந்து சுவாமியினுடைய பெருமை தெரியுதுன்னா, அது அம்பலத்துல அவர் வெளிப்படுத்தினதுனால, எல்லாரும் அந்த பதஞ்சலிங்கிற அந்த ரிஷினால, நமக்கு நடராஜர்னாலதான் உலகம் இயங்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம். அப்ப தில்லையில இருக்கிறவர் இவர் தான் அப்படிங்கிறதுக்கு எப்படி இல்லாம நிறைய விதங்களா சொல்லலாம் அப்படின்னா, பல விதமான விஷயங்கள் இருக்கு. வேதங்கள் ரிக்வேதங்கள்ல நம்ம வந்து இது சம்பந்தமா பார்க்கலாம். அதே போல இந்த திருவாசகத்துல தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானேன்னு வரும். தில்லையில நடனமாடக்கூடிய நடராஜர் யாரு அப்படின்னா, அந்த தென்பாண்டி நாட்டுக்காரர் அப்படின்னு சொல்றது. தென்னாடுடைய சிவனை போற்றி, இந்த தென்னாடுன்னா இந்த பகுதியை குறிக்கிறது. அதே மாதிரி உத்தரகோசமங்கை தான் சுவாமி ஊர் அப்படிங்கறதெல்லாம் நான் அப்படியே சொன்னேன். அப்ப இந்த உத்தரகோசமங்கையில சிவன் ஒருத்தன் இருக்கான்னா, அவன் உத்தரகோசமங்கையில இருக்கான். உண்பது உறங்குவது எழுவது வாழ்வது மனிதன் மாதிரி சாமி ஒருத்தன் சாப்பிட்றான் அப்படின்னா, அது இங்கே இருந்துட்டு தான் நம்ம ஒரு வாழ் நம்ம வீட்டில் நம்ம இருக்கிற மாதிரி சாமி அனுதினமும் க்ஷணமும் இந்த இடத்துல இருந்து தான் உலகத்தையே பார்க்குறார். ராஜா என்ன பண்ணுவார் எல்லா இடத்துலையும், அவர் அந்த இடத்துல இருந்தே அவருக்கு தெரியுமே ஊரில் என்ன நடக்குது உலகத்தில். மூ உலகுக்கு ஒரு தலைவா மண்ணும் உத்தர கோஷம் அங்கேக்கிறது, எல்லா லோகத்திலையும் அரசனாக பார்த்துட்டு இந்த இடத்துல இருந்துட்டு தான் சிதம்பரத்துலையும் பார்க்குறார், திருவாரூர்லேயும் பார்க்குறார், காசிலையும் பார்க்குறார், ராமேஸ்வரத்துலேயும் பார்க்குறார். என்னென்ன கோயில் நம்ம ஊரில் இருக்கிற கோயிலையும் பார்க்க, நம்ம வீட்டில் சிவலிங்கம் வச்சு சிவபூஜை பண்ணி வழிபாடு பண்ணுறோம்னா அவரும் இவர் தான். எல்லா சுவாமியுமே இந்த உத்தரகோசமங்கை மங்களநாதர் எல்லா இடத்துலையும் அனுகிரகம் பண்ணுறார் அப்படிங்கிறது. இதையும் தாண்டி என்னென்னா, எல்லா மசூதி பள்ளிவாசலுமே மெக்கா திசையை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்தியா தேசத்தில் பார்த்தோம்னா மேற்கு பார்த்து தான் பள்ளிவாசல்லாம் வச்சுருப்பாங்க. காரணம் கேட்டால் அந்த மேற்கு திசையை பார்த்து தான் அரபு நாட்டில் அந்த மெக்கா பள்ளிவாசல் வச்சுருப்போம், அதனால் அந்த வழிபாடுன்னு வச்சுருப்பாங்க. அதே போல் அமெரிக்காவில் பார்த்தோம்னா கிழக்கு பார்த்து வச்சுருப்பாங்க. எட்டு திசையுமே எந்த திசையை பார்த்து பள்ளிவாசல் கட்டுவான்னா, அந்த மத்தியமமாக உலகத்துக்கு மைய புள்ளியாக அந்த மெக்காவை தான் வச்சுருப்பாங்க. அங்கே தான் வந்து அந்த இறைவன் யார் இருக்கார், அவங்களுடைய மசூதியினுடைய இறைவன் இருக்காருன்னு அவங்களுடைய வழிபாட்டில் அந்த திசையை பார்த்து தான் அந்த தொழுவாங்களே. அப்போ அந்த மெக்கா எந்த திசையை பார்த்துருக்குன்னா மங்களநாதரை பார்த்துருப்பார். நம்ம சுவாமி தான் அங்கேயும் இருக்காருங்கிறது நம்ம கோயில் வரலாறு. ரிஷிகள் முனிவர்கள்லாம் போய் வழிபட்டுருக்கா, நம்ம கோயிலில் வாசலில் போர்டு போட்டிருக்கோம், அதை எழுதியிருக்கோம். அது சம்மந்தமான விஷயங்கள் நம்மளுடைய புஸ்தகங்களில் இருக்குது, விஸ்தாரமாக படித்தா தெரிஞ்சுக்கலாம். அப்போ எல்லா சிவாலயத்திலையும் இவர் தான் இருக்கார். காலையில் திருவனந்தல் பள்ளியற பூஜை இதோடு தான் ஆரம்பிக்குது முடியுது. உலக இயக்கத்துக்கு காரணமாக நடராஜராகவும் இங்கே தான் இருக்கார். பிரமிப்புக்கு நான் சொல்கிறேன், அதையும் தாண்டி பெரியவாள்லாம் நம்மளுடைய திருவாசகத்தில் சொல்கிறது என்னென்னா, உத்தர மங்கை, அதாவது உத்தரன்னா சுவாமியாக சொல்கிறார் மாணிக்க வாசகர், மங்கைனா அம்பாளாக சொல்கிறார். அப்போ சுவாமி அம்பாள் எப்படி இருக்கா அப்படின்னா, ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இதய துடிப்பாக இருக்காராம். இதய துடிப்புனா என்ன, ஒரு ஜீவன் உற்பத்தி ஆகுதுன்னா முதல்ல எதை பார்ப்பா, முகம் பார்ப்பாளா, கண்ணு காது மூக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டா, துடிப்பு தான் பார்ப்பா. மனிதனுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே அப்படித்தான். அப்போ துடிப்பை வச்சு தான் ஒரு உயிர் இருக்குங்கிறதே தீர்மானம். உயிர் நமக்கு தெரியாதுல்ல, உயிர் இருக்குன்னா எப்படி நாடி பார்க்குறா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதனங்கள் பார்க்குறா, அதில் அந்த துடிப்பை வச்சு தான் அந்த உயிர் இருக்குங்கிறத நிர்ணயம். அப்போ அந்த துடிப்பு எப்படி இருக்குன்னா, சுவாமி அம்பாளாக இருக்கான். உடையாள் உந்தன் நடுவிருக்கல், உந்தன் நடுவில் உடையாள் இருக்க, இருவீரும் எந்தன் உள்ளே இருக்க அப்படின்லாம் சொல்கிறாரு. சுவாமி அம்பாள் எனக்குள்ளே இருக்கீங்க, உனக்குள்ளே அம்பாள் இருக்கா, அம்பாளுக்குள்ளே நீ இருக்க, நீங்கள் ரெண்டு பேரும் எனக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்க, இதெல்லாம் யார் பெறுவா, எல்லாருமே இதெல்லாம் அனுபவிக்கலையேங்கிறார். இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் வந்து இந்த விஷயம்லாம் இதோட தொடர்பு படுத்திக்கணும். இந்த உத்தரகோசம் அங்கேங்கிற சுவாமி அம்பாள் தான் எல்லாத்துக்குள்ளே ரகசியமாக இருக்காராம். கோஷம்னா ரகசியம்னு பொருள். நமக்கே தெரியாமல் நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் சுவாமி அம்பாள் இருந்துட்டு தான் இருக்கா. இந்த ஊருக்கு வந்தோம்னா நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, பிறவி போதும்னு நினைக்கிறவா தான் வரணும் எல்லாரும்.